ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம டயட் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்க்குறீங்களா, நம்ம ஆயில் இல்லாமல் இது வந்து பாப்கார்ன் இது மாதிரியெல்லாம் நம்ம எப்படி சாப்பிட்லாம், சுண்டல், அப்புறம் இது வீல் சிப்ஸு, வடகம், மீன் கூட இதில் வந்து ஃப்ரை பண்ணலாங்க. செமையாக இருக்குது. இது வந்து எனக்கு நான் பார்த்தேன், உங்களுக்கு வீடியோ எடுத்து போடலான்னு சொல்கிறேன். இப்போ வீல் சிப்ஸ் பாருங்கள், உள்ளே போடுறோம். இது 2-3 நிமிஷத்துலேயே வந்து நமக்கு வீல் சிப்ஸு ஆயில் இல்லாமல் நமக்கு கிடைக்குது. அதை அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு இப்போ நம்ம பார்ப்போம். மேலே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு குச்சி மாதிரி எடுக்கிறாங்க. எடுத்து அதை வந்து லைட்டாக தள்ளி தள்ளி விடுறாங்க அந்த வீல் சிப்ஸை. இப்போது வீல் சிப்ஸ் வந்து இப்போ விழுந்துடும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா கீழே வரும் பாருங்கள். ஓகே, வீல் சிப்ஸ் வருது பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக வருதுன்னு. ஆயிலே இதுக்கு யூஸ் பண்ணவே இல்லைங்க, செமையாக இருக்குது இந்த மிஷினு. இது வந்து 4500 சொன்னாங்க. இது வந்து ஆஃபரில் 2450 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. மிஷின் நல்லா இருக்குது. ஒவ்வொன்றா போடுவாங்க, பாருங்கள் என்னென்ன போடுறாங்க அப்படிங்கிறது. அடுத்து வந்து பாப்கார்ன் போடுறாங்க. அதுவும் இதே மாதிரி 2-3 நிமிஷத்தில் நமக்கு பாப்கார்ன் கிடைக்கு பாருங்கள். உங்களுக்கு இந்த மிஷின் வேணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இவங்க காண்டாக்ட் நம்பர் தர, காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா 6 வருஷம் கேரண்டி தராங்க. இதில் நம்ம வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா, சுண்டல் இதெல்லாமே போடுறாங்க. எல்லாமே சூப்பராக வருது. நீங்கள் ஃப்ரை பண்ணுறது எல்லாமே இதில் இந்த மிஷினில் போட்டுக்கலாம். 1.5 மணி நேரம் ஒர்க் ஆகுது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உருளைக்கிழங்கு ஃபிங்கர் சிப்ஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. எந்த காய்கறி வீட்டில் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா மேடம்? நான்வெஜ் உள்ள வெஜிடேஷன் வந்து 3 மினிட்ஸ் தான், 3-3 நிமிஷம். ரேட் எவ்வளோ? வேலையே கிடையாது. வெளியே வந்து அவ்வளோ அழகாக மட்டன் மட்டும் எதுவுமே நீங்கள் கிடையாது மாதிரி கிட்டத்தட்ட கிடையாதுலாம் அவசியம் இல்லை. ஒரு சொட்டு கூட எண்ணெயே கிடையாது. இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஆன் பண்ணுங்க, ஆன் பண்ணிட்டு டேரெக்டாக எடுத்து உள்ளே போட்டுருங்க, அவ்வளோதான். அடுத்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னால வேர்க்கடையிலேருந்து முந்திரி பருப்புலேருந்து பாதாம் மாதிரி கல்லப்பருப்பு உளுத்தம் பருப்பு காசு எல்லாம் மணல் ஒரு மாதிரி இருக்கும்.